ஹாய் கைஸ், நீங்க பாத்துனீங்க இது பேபி டேக். நல்லா இது ஷேவிங் பண்ற பிரஷ் மாதிரி கையில வச்சுனா நினைக்காதீங்க. ஒரு நல்ல யூடியூப் மேக் பண்ண மொத்த மூணு விஷயம் மெயின்னு லைட்டிங், கேமரா அண்ட் ஆடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு ஒரு பெஸ்ட் மைக் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா போயா BOYA mm1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்மென் மைக். இந்த மைக் எப்படி இருக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அது வேணும்னு சொல்லி நீங்கள் தனியாக ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். அடாசிட்டி இது பெஸ்ட் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ என்னச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் வீடியோ இன்னொன்று ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு கேமராவில் டேரெக்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா இங்கே வந்து TRS டு TRRS கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் இருக்கிற நீங்கள் ஜாக் வச்சு நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து பாக்ஸில் வேறு என்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் TRS கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிளோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நம்ம மைக் வாங்கிறதுக்கு ஆடியோ குவாலிட்டி. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என் கேமராவில் இருக்கிற மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் பேசிக்கலாக ஒரு 80,000 100,000 கேமரா வாங்கினா சரி, அதில் உள்ள இருக்கிற இன்புட் மைக் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரலாக ஒரு மைக் வாங்கி ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மைக்கோட குவாலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரலாக ஒரு மைக் வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நம்ம போயா BY mm1ன்ற மைக் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆடியோ எடிட்டிங் வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக ரா அவுட்புட் ஆடியோ தான் இது. ஸோ இது ஆடியோ சாம்பிள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மைக்கை நீங்கள் எதாவது இன்புட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், அது மட்டும் டிஎஸ்எல்ஆர் கேம் அண்ட் கேம் கார்டர்ஸ் அண்ட் வீடியோ கேமரா இதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். இதில் ஏன் பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க, TRS கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டு இருக்கு எந்த இன்புட்டில்
வேணா உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இதை தவிர்த்து மைக் வந்து வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது, அது மாதிரி நாய்ஸ் கேன்சல் நல்லாவே யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இவங்களால இந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் பற்றி பார்த்துருப்போம், அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ், இதில் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட், அதாவது உங்கள் கேமராக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற சவுண்ட் மட்டும்தான், அதாவது 180 அதில் இருக்கிற சவுண்ட் மட்டும் தான் பிக்கப் பண்ண முடியும். கேமராக்கு பின்னாடி இருக்கிற சவுண்டோ தேவையில்லாத சவுண்டோ பிக்கப் ஆகாது. இது ஒரு மெயினான அட்வான்டேஜ் இந்த மைக்கில். ஸோ இதை தவிர்த்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாய்ஸ் கேன்சல் ஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் சுற்றி இருக்க சவுண்டில் இருக்கிற ஏரில் வர சவுண்டு விண்ட் சவுண்ட்லாம் இதில் பிக்கப் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாக ஆடியோ மட்டும்தான் பிக்கப் ஆகும். இது தவிர்த்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மஜாவாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துடும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற அளவுக்கு எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேறு எந்த கம்பெனியும் எல்லாரும் நல்ல மைக் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான், இது ஒரு ஸ்டாண்டு. இந்த மைக் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்ட் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, எப்போனா வஞ்சிரும் போல அந்த நிலவில தான் இது இருக்குது. இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை தவிர்த்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா 1500 ஆஃபர் பண்ணுறாங்க. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். இது மைக் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். நீங்கள் ஒரு பிகினிங் யூடியூபராக இருந்தீங்கன்னா தரமான மைக், ஷார்ட்கன் மைக்கில் ஒரு சின்ன பெஸ்ட் மைக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மிட்ரேஞ்ச் மைக் இது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது. மிட்ரேஞ்சுக்கு சூப்பரான மைக், ஒரு பிகினருக்கு தரமான மைக். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி தான் நாங்கள் பரவாயில்ல எடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.